13 வருடங்களை எட்டியுள்ள முள்ளிவாய்க்கால் மண்ணில் புதைந்த அப்பாவி மக்களின் அழுகுரலே இந்த மே 18 என்னும் தினம். எத்தனை வருடங்கள் சென்றால் என்ன, அத்தனை வருடங்களும் காலங்காலமாய் கதை சொல்லும் மே 18 முள்ளிவாய்க்கால் என்னும் முற்றத்தை. 2009 மே 18 தமிழினத்தின் மீது ராஜபக்சக்களின் அரசால் நிகழ்த்தப்பட்ட மிக கொடூரமான இனவழிப்பு, காலத்தால் அழியாத வழுக்களின் வழிகள் நிறைந்த நாள் இந்த மே 18 என்னும் கொடிய நாள். 21 நூற்றாண்டில் மனித குலத்திற்கு எதிரான மிக பெரும் இனப்படுகொலை என்றால் அது முள்ளிவாய்க்கால் மண்ணில் நிகழ்ந்த கொடூரமே. தமிழின விடுதலைக்காக இறுதி வரை போராடி தன் உயிரை மாய்த்த தமிழ் வீரர்களின் குருதியும், தாய் மண்ணில் உயிரை காக்க ஒதுங்கிய அப்பாவி தமிழ் உறவுகளின் குருதியும் கலந்த செம்மண் முள்ளிவாய்க்கால் நிலம். அன்று தன் உயிர் காக்க வெட்டவழி மண்ணில் அடைக்கலம் தேடி தஞ்சமடைந்த அப்பாவி மக்களை ஈவிரக்கமின்றி கொன்று குவித்த கொடூரத்தின் விளைவே இன்று ராஜபக்சக்களின் அவல நிலை. மனிதநேயமின்றி அப்பாவி மக்களை கொன்று குவித்துவிட்டு போர் வெற்றி என கொண்டாடிய ராஜபக்சக்கள் இன்று குடும்பத்தோடு அடைக்கலம் தேடி அலையும் காட்சி கொடூரமாக இருந்த தமிழ் மக்களின் சாபமே. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வீட்டின் ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது என நினைத்து அடியோடு அழித்த ராஜபக்சவினர் இன்று அடைக்கலம் தேடி அலைகின்றனர். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற பழமொழிக்கு இணங்க தமிழினத்தை வேரோடு அறுக்க நினைத்து அராஜகத்தை கட்டவிழ்த்துவிட்டு அப்பாவி மக்களுடைய அவல குரலை காது குளிர கேட்டு ரசித்த ஊழல் நிறைந்த ராஜபக்சக்கள் அரசின் இன்றைய அவல நிலை. அன்று 8 திசையங்கும் கேட்ட தமிழர்களுடைய அவல குரல் அருகில் இருந்த பெரும்பான்மை மக்களான சிங்களவர்களின் காதுகளில் அப்போது விழவில்லை. வேடிக்கை மட்டுமே பார்த்தனர். ஏன், மனிதர்கள் என்பதை விட அவர்கள் தமிழர்கள், புலிகள் என்ற எண்ணம் மட்டுமே அவர்களுடைய மனதில் ஓடியது. அயல் நாடுகளுக்கு நாட்டை விற்கும் இனவரி பிடித்த ராஜபக்ச அரசின் ஆட்சியில் அகமகிழ்ந்து வாழ்ந்தவர்கள் சிங்கள மக்கள். கடந்த காலங்கள் தமிழர்கள் பகுதியில் வன்முறை இனவழிப்பு எவ்வாறு உருவானது என்பதும் தற்பொழுது சிங்கள மக்கள் உணர்ந்திருப்பார்கள். உலகம் வேடிக்கை பார்த்த 21 நூற்றாண்டில் மிக பெரும் மனித குலத்திற்கு எதிரான இனப்படுகொலை முள்ளிவாய்க்கால் மண்ணிலேயே நிகழ்ந்தது என்பதை மறுக்கவும் மறக்கவும் முடியாது. சாந்தியடையாது தவித்து அந்தரத்தில் தொங்கிய அந்த அவல குரல்களின் ஆத்மாக்களின் நிழலே படுகொலையை மறைக்க நினைத்த ராஜபக்சவினரின் தற்போதைய நிலை. ஆனால் முள்ளிவாய்க்கால் படுகொலை தினம் என்றும் தமிழர்களுடைய நெஞ்சில் அணையாது எரியும் பெரும் நெருப்பு. எத்தனை தடைகள் விதிக்கப்பட்டாலும் இந்த நெருப்பை எவராலும் அணைத்துவிட முடியாது. ராஜபக்சக்களின் ஊழல், வினைத்திறனற்ற நிர்வாகம் போன்றன சிங்கள மக்களால் சிங்கள மக்களுக்காக மட்டுமே அமைக்கப்பட்ட அரசாங்கம் படுதோல்வியை கண்டிருக்கிறது. தனது தமையின் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இலங்கை இராணுவத்திற்கு தலைமை தாங்கி தமிழின படுகொலைக்கு உறுதுணையாக இருந்தவரும், பல ஊழல் வழக்கில் சிக்கி வெளியே வந்தவருமான கோட்டபாய ராஜபக்ச தற்பொழுது ஆட்சியை நடத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையின மக்களுடைய கோரிக்கை என்னவோ, ராஜபக்ச அரசு இனிமேலும் பதவியில் இருக்கக்கூடாது என்பதுதான். அதற்காகவே 1 மாதத்திற்கு மேலாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த வேளையில் ராஜபக்சக்களின் ஆட்சி மீண்டும் எழுச்சி பெறவே ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் பிரமுகர்களும் ஆர்வலர்களும் கூறுகின்றனர். ஜனநாயக முறைப்படி மக்களால் வாக்களிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படும் ஒருவர் பிரதமராக வருவதே நியாயமானது. மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அவரையே பிரதமராக்கி ஆட்சி நடத்துவது என்பது இலங்கையில் மட்டுமே நடக்கின்றது. எந்த ராஜபக்சவினர் தேவையில்லை என மக்கள் நிராகரித்தார்களோ அவர்களை மீள அரியணை ஏற்றவும் இதே போன்றதொரு அதிகாரத்து பிரயோகத்தை பயன்படுத்தவும் வாய்ப்புள்ளது என அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர். ராஜபக்சக்களின் கரும வினைகள் பெரும்பான்மை மக்களாலே எழுதப்பட இருந்த நேரத்தில் இடையிலே புகுந்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கே. தெளிவான பார்வையோடு சிங்கள பௌத்த தேசியவாதத்தை கட்டமைத்து கொண்டு செல்லும் இந்த ரணில் விக்ரமசிங்கே, இப்போது நான் செய்ய வேண்டியது பெரும்பான்மை நிரூபிப்பதல்ல,
மக்கள் மூன்று வேளையும் உணவருந்தவும் நலிவடைந்த பொருளாதாரத்தை மீள் கட்டி எழுப்புவதுமே ஆகும் என கூறியுள்ளார். மற்றும் மக்கள் போராடுவதற்கான சகல உரிமையும் அவர்களுக்கு உண்டு என்பதை போராட்டக்காரர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். அவ்வாறு கூறியுள்ள ரணில் விக்ரமசிங்க தமிழர்கள் பகுதியில் சிங்கள ஆதிக்கத்தினால் அழிந்து போன தங்கள் உறவுகளின் ஆத்மாக்களுக்கு வருடா வருடம் கடின மனவலியோடும் சிங்கள இராணுவத்தின் அராஜகத்திலும் போராடி தீபம் மேற்றி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை மேற்கொள்ளும் தமிழ் மக்களுக்கு சுதந்திரமான நினைவேந்தலுக்கு வழிவகுத்து கொடுப்பாரா புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க?